ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைத்லி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு 10th நியூ சிலபஸ் செகண்ட் மிட்டமோட சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்மளது இதே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் மொத்தம் உங்களுக்கு 4 லெசன்ஸ் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. அந்த 4 லெசன்ஸ்லேருந்து இப்போ உங்களுக்கு 7 க்வெஸ்சன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த 7 க்வெஸ்சன்ஸை ரொம்பவும் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இது கண்டிப்பாக சோஷியல் அது ஆஃபேலி எக்ஸாமுக்கு உங்களுக்கு இது வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் உள்ள க்வெஸ்சன்ஸை எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இந்த 7 க்வெஸ்சன்ஸ் ஹிஸ்ட்ரியில் ரொம்பவும் முக்கியமான க்வெஸ்சன்ஸு. இதை டெய்லி எழுதி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 மார்க்குன்னு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட செகண்ட் மிட்டம்குள்ளே கண்டிப்பாக இந்த 7-5 மார்க்ஸையும் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது சோஷியலுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சோஷியலில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் 2 மார்க்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸை 5 மார்க்கில் கேட்கறதுக்கு இருக்குது, 5 மார்க்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸை 2 மார்க்லேயும் கேட்கறதுக்கு இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்க 2 மார்க் க்வெஸ்சன்ஸையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது இந்த 5 மார்க் க்வெஸ்சன்ஸில் இந்த 7 க்வெஸ்சன்ஸை கொஞ்சம் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியில் உங்களுக்கு டோட்டலாக சேம் அதே 7 க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது. இந்த 7 க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் இதில் வந்து 2 மார்க்ஸ்லேயும் இதுலேருந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸும் இருக்குது. ஸோ 5 மார்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த க்வெஸ்சன் 6th க்வெஸ்சன் நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த 6th க்வெஸ்சனில் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு அப்படின் இருக்கு இல்லையா, அதில் நிறைய இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க 2 மார்க்ஸில் அதில் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து 2 மார்க்கில் உங்களை கேட்பாங்க. அதனால நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு அப்படின்றதுல வந்து நீங்கள் நல்லா ப்ரீஃபாக கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் அதை 2 மார்க்கில் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும், 5 மார்க்கில் கேட்டாலும் எழுத முடியும். சேம் அதே தான் 7th க்வெஸ்சனும். ரைட் அபவுட் ரோட் சேஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. ரோட் சேஃப்டியை பற்றி உங்களுக்கு 2 மார்க்ஸில் ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி 2 மார்க்ஸ்லேயும் கேட்கறதுக்கு இருக்குது. ஸோ 5 மார்க்ஸில் கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம், அது எல்லாமே நம்ம அழகாக எழுதலாம். ஸோ நீங்கள் ஓனாக எழுதுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. சிவிக்ஸில் 3 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இந்த 3 க்வெஸ்சன்ஸுமே ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸு. இந்த 3 க்வெஸ்சன்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்து எழுதியும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிறதே 2 லெசன் தான். அந்த 2 லெசனில் நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய 5 மார்க்ஸ் உங்களால் படிக்க முடியாததுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த 3 க்வெஸ்சனை மட்டும் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸில் 8 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லெசன் தான் எக்ஸாமுக்கு, ஆனால் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது இந்த 5 மார்க்கில். இந்த எக்கனாமிக்கில் வந்து 2 மார்க் நீங்கள் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ சேம் அதே இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் 5 மார்க்லேயும் கொடுக்கணும். ஏன்னா 2 லெசன், ஆனால் 2 லெசனில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கிறதுனால உங்களால் எதை படிக்கிறதே தெரியாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி. ஸோ 5 மார்க் மறந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பைஹார்ட் பண்ணுறீங்க. எந்த 5 மார்க்கையுமே பைஹார்ட் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சு படிச்சிங்கன்னா அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கேற்ற மாதிரி அதில் என்ன விஷயம் இருக்குன்றதை புரிஞ்சு நீங்களாகவே எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ பைஹார்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் ஸ்டக் ஆகி நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்றத நீங்கள் மறந்து போயிடுவீங்க. அதனால் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள், என்ன விஷயம் அங்கே சொல்லியிருக்குன்றத நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 5 மார்க்கை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இந்த 8 க்வெஸ்சன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் 2-2 க்வெஸ்சன்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்கள். அப்புறம் நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க, இந்த 8 க்வெஸ்சன்ஸ்க்கும் தனியாக டெஸ்ட் வச்சு எழுதி பாருங்கள். டைமிங் ரொம்ப முக்கியம், டைமிங் கீப் அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சும்மா எழுதுகிற கிளாஸ் டெஸ்ட்லேயே டைமிங்கை வச்சு எழுதி பாருங்கள். நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸாகவே எக்ஸாமுக்கு வந்திருக்கும், ஆனால் டைம் இல்லாததுனால நீங்கள் அந்த க்வெஸ்சனை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக டைமிங் வச்சு நீங்கள் எழுதுகிற சும்மா எழுதுகிற டெஸ்ட்டு கூட டைமிங் கீப் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.